2021 ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர மாதிரி பரீட்சை 4 தரம் 11 சைவனரி. இதில் இப்போ நாங்கள் பாப்பம் பிள்ளைகள் பகுதி 1. பகுதி 1ல 40 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாவிற்கு ஒரு புள்ளி. இதில் முதலாவது வினாவை பார்க்கலாம். பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. நாம் எந்த காரியத்தையும் செய்ய முன்பு யாரை முதலில் வழிபட வேண்டும்? பிள்ளையார். இறைவனின் 5 தொழில்களில் காத்தல் என்பது திதி. 3. இந்த சரீரம் உமக்கு கிடைத்தது கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என கூறியவர் ஆறுமுகநாவலர். 4. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என கூறும் நூல் திருமந்திரம். 5. ஐப்பசி மாதம் அமாவாசையை அடுத்து பிரதமை முதல் வளர்புறை பிரதமை சஷ்டி ஈறாக 6 நாட்கள் அனுட்டிக்கப்படும் விரதம் கந்த சஷ்டி விரதம். 6வது வினா நரகாசுரனுடன் தொடர்புடைய பண்டிகை தீபாவளி. 7. பரத பண்டிதருடன் தொடர்புடைய நூல்களுள் அடங்காதது பெரிய புராணம். 8. இறைவனின் 5 தொழில்களை குறிக்கும் மகோற்சவத்தில் அங்குரார்ப்பணம் கொடியேற்றம் பிரட்சாபந்தனம் முதலியவற்றை குறிப்பது. பிரட்சாபந்தனம் என்ற காப்பு கட்டுறது. சரியா? ரைட். அப்போ இதில் படைத்தல் தான் இந்த 8வது வினாவுக்குரிய விட. 9. சுவாமி விபுலானந்தரின் இசை மரபு பற்றிய நூலாக கொள்ளப்படுவது யாழ் நூல். 10. இந்து சமயத்தில் முதல் நூலாக போற்றப்படுபவை வேதங்களும் ஆகமங்களும். 11வது வினாவை பார்க்கலாம். திருமறைக்காட்டு திருத்தலத்தில் தேவாரம் பாடி அப்பர் பெருமான் திறந்த கதவை சம்பந்தர் எப்பதிகம் பாடி மூடச் செய்தார் சதுரம் மறை. 12. திருவருட்பயன் எனும் நூலின் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். 13வது வினா திலகவதியாரின் பெற்றோர் பெயர் புகழனார் மாதினியார். 14. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் மணிமுகலை. 15. பிரபோத சைதன்யர் என்ற பிரம்மச்சாரிய நாமத்தோடு பணியாற்றியவர் விபுலானந்தர். 16. சங்கம வழிபாட்டில் முத்தி பெற்ற சிவனடியார்களுள் அடங்காதவர் திருமூலர். மகாபாரதம் எனும் இதிகாசத்தில் நாயகியாக விளங்குபவள் திரௌபதி. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் எனும் பாடல் வரி குறிப்பிடுவது சிவனடியார்களர். 19வது வினா மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை எனும் நூலை இயற்றியவர் கபிலதேவ நாயனார். 20. கண்டி மாவட்டத்தில் கடலாதனிய எனும் ஊரில் எடுக்கப்பட்ட சிவனது படிமம் தாண்டவ கோலம். 21. ஒருவரின் இறப்பின் பின் ஒருவரிட காலம் வரையில் ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியில் செய்யப்படும் கிரியை மாசிகம். 12. 22. மறைஞான சம்பந்தர் முத்தியடைந்த தினம் ஆவணி உத்தரம். 23. பொறிகள் வாயிலாக புறப்படும் அறிவு பிரத்யட்சம். 24. ஆலயங்கள் இல்லாத இடத்தில் ஆலயத்தை புதிதாக அமைத்து அங்கு இறைவனை பிரதிஷ்டை செய்தல் எவ்வாறு அழைக்கப்படும் அனாவர்த்தனம். 25. பழி பாவம் முதலான அஞ்ச வேண்டிய விடயங்களுக்கு அஞ்சுவது அறிவுடையாரது இயல்பாகும் என கூறியவர் திருவள்ளுவர். 26. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று பாடியவர் வந்து அப்பர். 27. சிவாகமங்களின் எண்ணிக்கை 28. சதுரங்க சேத்திரம் என அழைக்கப்படும் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலய தீர்த்தம் திருவடி நிலை. 29. இன்னரும் கனி சோலைகள் செய்த இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல் என்ற பாடலை பாடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்திரண்ட மகன் சயந்தன். சாயா நிழல் கிரகங்கள். சாயா கிரகங்கள் என்று சொல்றது ராகுவும் கேதுவும். 32. மிருகண்ட முனிவரின் மகன் மார்க்கண்டேயர். ராஜராஜனின் மனைவி பெயரால் கட்டப்பட்ட ஈச்சரமாக கொள்ளப்படுவது வானவன் மாதேவி ஈச்சரம். அது 2ஆம் சிவாலயம் என்று சொல்றோம் நாங்கள். 34. குங்குலியக்கலைய நாயனார் நின்ற நெறி சரியை நெறி. 35. ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்படும் ஆலயம் காரைநகர் சிவன் கோயில். அடுத்தது, ஒருவரை சைவ சமய எனும் தகுதிக்கு உரியவர் ஆக்குவதற்கு செய்யப்படும் கிரியை சமய திருச்சை.
37. பீபூதியானது பாவங்களை எரித்து நீராக்குவதால் பொறும்பெயர் பஸ்மா. சுந்தரரின் குருமூசைத்தினம் ஆடி சுவாதி. 39. சகலருக்கு இறைவன் எவ்வடிவில் வந்து நலங்களை இல்லாமல் செய்வர்? சகலருக்கு இறைவன் எவ்வடிவில் வந்து நலங்களை நீக்குவர்? குருவடிவாக. 40. சகலகலா வள்ளிமாலை எனும் நூலின் ஆசிரியர் குமரகுரு பெறர். ரைட் பிள்ளைகள், இனி நாங்கள் பகுதி ரெண்டை பார்ப்போம். முதலாம் வினாவும் ரெண்டாம் வினா உட்பட 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடையெழுதுக. முதலாம் வினாவின் விடைக்கு 20 புள்ளிகளும், ரெண்டாம் வினாவின் விடை 3, 4 என்ற முதலாம் வினா தவிர ஏனைய வினாக்களுக்கு 10 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும். ரைட், நாங்கள் இப்போ பகுதி 2 முதலாவது வினாவை பார்ப்போம். தீபாவளி எப்போது கொண்டாடப்படும்? தீபாவளி வந்து ஐப்பசி மாத கிருஷ்ண பட்ச சதுர்த்தசியில் கொண்டாடப்படுறது. வசிட்ட முனிவரின் மனைவியாக திகழ்வது அருந்ததி. அருணந்த சிவாச்சாரியார் இயற்றிய நூல் வந்து சிவஞான சித்தியாரும் 20. 4 பார்க்கலாம். ஜாவர்க்குமா முறைவற்கு ஒரு கச்சிலை என கூறும் நூல் வந்து திருமந்திரம், அது திருமூலற்ற. 5 பாருங்க. ஆணவம் கண்மம் ஆகிய இரு மலங்களால் பீடிக்கப்பட்ட ஆன்மாக்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? பிரளையாக. நயினை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் தீர்த்தம் சித்தாமிரத புட்கரணி. 7. சைவ வித்யா விருத்தி சங்கத்தின் பணிகள் 2 ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவுதல். என்ன ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவுதல்? சைவ வித்யா விருத்தி சங்கத்தின் பணியில் மற்ற அந்த அறிவகம் என்ற கணினி நிலையத்தை நடத்துறது, மற்றது பாடசாலைகளை உருவாக்கியிருக்கணும், ஆசிரியர்களை பயிற்றுவிச்சிருக்கணும். சரி, ரைட். அடுத்ததை பார்க்கலாம். அருணகிரிநாதர் இயற்றிய பனுவர்கள் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தரந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம். 9. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி ஹன்மத்து வந்து என கூறும் நூல் மற்றும் அதன் ஆசிரியர் திருவருட்பயன் உமாவது சிவாச்சாரியார். திருவருட்பயனில் உமாவது சிவாச்சாரியார் எவ்வாறான ஆன்மாக்களுக்கு வீடு பெறு பகையாகும் என குறிப்பிடுகிறார். சரியா, இவ்வளவு காலமும் திருவருளோட கலந்து நின்றும் அதை சற்றேனும் உணரமாட்டாத ஆன்மாக்கள். சரியா, ரைட். அடுத்தது பதிகப்பகுதி வரும். என்ன பதிகப்பகுதி? இருக்கிற பதிகப்பகுதியை நீங்கள் தான் பாடமாக்க வேணும், எழுதி பார்க்க வேணும், பொருளை பல முறை நீங்கள் வாசித்து கொண்டு போக வேணும். ரைட். 3. வினா ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு எல்லார் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். சரியா விடையா? ரைட். அப்போ இதில் பார்ப்போம் நாங்கள் அதுக்குரிய விடையே. அப்பர் சுவாமிகளின் மறுபெயர்கள் 2, மருணீக்கியார், ஆளுடைய அரசு, தாண்டகவேந்தர், தருமசேனர், இப்படி 2 நீங்கள் எழுத வேணும். உளவேர படையாளி. அடுத்த 2 வினா நாவுக்கரசருக்கு சமணர்கள் கொடுத்த தண்டனைகள் இவை, அதற்கு அவர் பாடிய பதிகங்கள். நீட்டறையில் இட்ட போது மாசில் உள்ளே ஜானைய ஏவிய நேரம் சுண்ணவன் சந்தன சான்று. நஞ்சு கலந்த பாட்சோர் உண்ண கொடுத்த நேரம் பாடிய பதிகம் தரப்பட இல்லை. கல்லோட கட்டி கடல்ல போட்ட நேரம் பாடியது சொற்றுணை வேதிய. சரியா இல்லையா? ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம் நாங்கள். அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சி எவ்வாறு கிடைத்தது என்பதை சுருக்கமாக எழுதுக. சரியா, இவர் வந்து வடகைலேயே தரிசிக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம். சரியா, அப்போ அப்பர் பெருமான் காசிக்கு போகிறார். அங்கே போய் விஸ்வநாதரை வணங்கி நடக்க துவங்குறார். சரியா, அப்போ அனல், என்ன சரியான அனல் கற் சுரங்கள், என்ன அதில் நடந்து போகிறார். பாதங்கள் எல்லாம் தேஞ்சிட்டு கைகால்களால் தாவி தாவி போகிற. சரியா, திருக்கைலாய மேலே மனிதர் சென்றடைகிறதுக்கு எளிதானது இல்லைன்னு அப்போ திரும்பி செல்லுதலே நன்று என்று கூறினோம். சரியா, அப்பையும் அப்பர் அதை மறக்கிறார். சரியா, உடனே அந்த சொன்னவர் மறைஞ்சு போயிட்டார். சரியா, ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரு என்று ஓர் ஒலி இவருக்கு கேக்கு. சரியா, அதுக்கு பிறகு இவற்ற உடலில் இருக்கிற வருத்தமெல்லாம் நீங்கிட்டு. சரியா, ஒளி ஒன்று பெற்றுட்டு, என்ன ஒளி பெற்று திகழ்ந்தது. அப்போ
அதற்கு பிறகாக சரியாவின் இறைவன் நீ இந்த தடாகத்திலே மூழ்கி திருவையாற்றை அடைவாய் என்று சொல்கிறார். சரியா, அப்போ கைலாயத்தில் இருக்கும் கோலத்தை அங்கே காண்பாய் என்று மீண்டும் ஒரு ஒலி கேட்குது. அந்த தடாகத்தில் மூழ்கிறார். சரியா, திருநாவுக்கரசர் மூழ்கி திருவையாற்றில் உள்ள ஒரு பாவியில் கரையேறார். அப்போ இறைவன் தன் மீது கொண்ட கருணையை என்ன கருணையை நினைச்சு கண்ணீர் பெருக திருவையாற்று கோலத்தை அடைகிறார், திருவையாற்று கோயிலை அடைகிறார். சரியா, அப்படி கைலை மேலே காட்சி இவருக்கு கிடைச்சது. இந்த காட்சியை அவர் மாதப்புரை கன்னியானை என்ற பதிகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, அடுத்தவினா கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தின் மகோத்சவ காலம் மற்றும் தலைவிருட்சம். மகோத்சவம் வந்து ஆணி உத்தரத்தை தீர்த்தோற்சவ தினமாக கொண்டு இங்கே 10 நாள் திருவிழா நடக்கும். தலைவிருட்சம் வந்து வில்வ மரம். அடுத்தது கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தோற்றம் பற்றி மட்டக்களப்பு மான்மியம் எவ்வாறு எடுத்து எம்புது. சரியா, மட்டக்களப்பு மான்மியம் என்ற நூலில் வந்து மட்டக்களப்பு அந்த மண்முனையை உலகநாச்சி என்ற ஒரு அரசி ஆண்டு வந்தவா. சரியா, அந்த நேரம் தேன் எடுக்க வேடர்கள் வந்து ஒரு வேடர் கொக்கட்டி மரம் உண்டை எடுக்கிறதுக்காக வெட்டுறார். அப்போ அந்த மரத்தில் இருந்து இரத்தம் வடியுது. பவர் பயப்படுறார். அப்போ அந்த வேடுவ தலைவர் என்ன செய்கிறாருன்னா போய் உலகநாச்சிகிட்ட சொல்கிறார். உலகநாச்சி தன் பரிவாரத்தோடு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. அப்போ அந்த இடத்துல சிவலிங்கம் உண்டும் புதையுண்டு கிடக்க கண்டு அதிசயிக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவள் ஆலயம் உண்டு அமைக்கிறாள். அப்போ அவர்களது ஆலய திருப்பணிக்கு மட்டக்களப்பை ஆண்ட தருமசிங்கனை உதவி புரிஞ்சதாக சொல்லப்படுது. சரியா, மூன்றாவது வினா வந்து 64 சக்தி பீடங்களுள் ஒன்றாக திகழும் ஆலயம் வந்து நயனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். அவ்வாலயம் அமைந்துள்ள இடம் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? நாகதீபம், மணிவல்லவம், மணித்தீவு, பிராமண தீவுண்டெல்லாம் சொல்கிறாங்க. சரியா, ரைட். 5வது, அதல சேடனாராட அகிலமேறு மீதாட. அருணகிரிநாதர் யாருடைய ஆட்சி கால பகுதியில் வாழ்ந்தார்? விஜயநகர நாயக்கர் காலத்தில். எத்தனையாம் நூற்றாண்டு? 15 நூற்றாண்டு. சரியா, ரைட். திருவண்ணாமலை கோயிலிலேயே முருகப்பெருமான் காட்சி கொடுத்த சந்தர்ப்பம். இப்போ திருவண்ணாமலையை ஆண்ட அந்த பிரபுட தேவராஜமன்னன் அருணகிரியாரிட்ட பேரன்போடு இருந்திருக்கிறார். ஆனால் அதை பொறாமை கொள்கிறார், சம்பந்தாண்டான் என்பவர். சரியா, அப்போ அவருக்கு வந்து அருணகிரியாருன்ற பெருமையை உணர்த்தோணுமென்று மன்னன் வந்து முருகக்கடவுளை வரவழைக்குமாறு அருணகிரிநாதர்கிட்ட வேண்டுறார். சரியா, அப்போ அருணகிரியார் முருகனை நினைத்து அதில் சீடனர் ஆடன்ற பதிகத்தை பாடுறார். சரி, அப்படி பாட என்ன பாட அந்த திருப்புகளை பாடுறதுக்கு ரைட்டாக பாட முருகப்பெருமான் என்ன செய்கிறாருன்னா அந்த திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற அந்த தூணில் தோற்றம் பெற்று காட்சி கொடுக்குறார். சரியா, அப்போ சம்பந்தாண்டானுக்கு இப்போ காட்டணுமெண்டு என்ன அருணகிரிநாதர்கிட்ட அந்த முருக பக்தியை காட்டணுமெண்டு பிரபுட தேவம் என்ன நினைக்கிறார். அப்போ அவருடைய அந்த முருக பக்தியை அந்த தூணில் முருகப்பெருமானை அழைத்ததன் ஊடாக உணர்த்துறார். சரி, கந்தர் அலங்காரம் என்பதன் பொருள் அதன் பாடல்களின் எண்ணிக்கையும் எழுதுக. கந்தர் அலங்கார நூல் வந்து முருக கடவுளின் அலங்காரங்களை சிறப்பித்து நிற்கிற 101 பாடல்கள் கொண்ட நூல் தான் கந்தர் அலங்காரம். சரியா, 6வது வினா போவோம். சைவ சமயத்தின் ஆன்ம விடுதலைக்கு தீட்சை சைவ நாற்பாதங்கள் குருலிங்க சங்க வழிபாடு இன்றியமையாததாய் விளங்குகின்றன. 1, தீட்சை என்பதன் பொருள் என்ன? மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது, இல்லை பற்றுக்களை அழித்து வீடு பெற்ற செலுத்துறது என்று சொல்லுவான். தீட்சைன்ற வகை வந்து சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை என்பதன் பொருள். நயனம் என்றால் சிவபெருமான் வந்து மனித உடம்பெடுத்து ஊரும் பேரும் உறவு கொண்டு எழுந்தருளி அருள் நோக்கம் செய்கிறார். ஸ்பரிசம் என்றால் கையால் தொட்டு கொடுக்குறது. வாசக தீட்சை என்றால் சொற்களால் சொல்கிறது. சரியா, ரைட். சைவ நாற்பாதங்களை குறிப்பிட்டு அதில் நின்ற சமய குரவர்களையும் அவர்கள் அடைந்த முத்தி. சரியை அப்பர் சாலோக முத்தி.
கிரியை சம்பந்தர் சாமீபமூர்த்தி, யோகம் சுந்தரர் சாரூபமூர்த்தி, ஞானம் மாணிக்க வாசகர் சிவசாயுத்திய முக்தி. சரியா? ரைட். அப்போ இது உங்களுக்கு இவ்வளவு வினாக்களுக்கும் என்னண்டு விடை எழுத வேணுமெண்டு புரிஞ்சிருக்கும். இனி பார்த்தோம்ண்டா சிறு குறிப்பு. சிறு குறிப்பு நான் உங்களுக்கு இப்போ மேலோட்டமாக சொல்கிறேன். முதலாவது வந்து ஸ்ரீலசுரி ஆறுமுகன் ஆவர். ஏழாவது வினா, இவர் வந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். 1822 டிசம்பர் 18 கந்தப்பிள்ளைக்கும் சிவகாமி தம்பதியினருக்கும் மகனாக பிறந்தவர். சரியோ? இவர் வந்து சைவ பிரகாச வித்யாசாலைங்கிற ஒரு பாடசாலையை உருவாக்கினவர். திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு 4 பட்டத்தை கொடுத்தது. சரியா? இவர் வந்து வசன நடை கைவந்த வல்லாளர். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று சொல்கிறது என்றது, இவர் அச்சியந்திர சாலை என்று உருவாக்கினவர். அதுக்கு பெயர் வித்தியானுபாலன யந்திர சாலை. சரியா? அடுத்தது பாபநாங்கள் சைவ வழிபாதன சட்டம். இலங்கையில் தோற்றம் பெற்ற முருகனங்களில் இதுதான் முதலாவது. சரியா? ஆறுமுகனாவை விட்டு சென்ற பணியை இது தொடர்ந்து முன்னெடுக்குது. இது வந்து 1888 April 29 உருவாக்கப்பட்டது. இது இந்த நோக்கம் வந்து அழிந்த நிலையில் இருக்கிற ஆலயங்களை, பழமை வாய்ந்த ஆலயங்களை புனர்தாரணம் செய்கிறது, மற்றது கோயில்களின் மடங்களின் சொத்துக்களை பொறுப்பேற்று பாதுகாக்கிறது. சரியா? மற்ற ஆலயங்களை இப்போ செய்திருக்கணும். ஆலயங்கள் மற்ற சைவ பிரசங்கங்கள் செய்திருக்கணும். நாவலர் ஆச்சிரமத்தை நடத்தியிருக்கணும். புண்ணிய நாச்சியார் மடத்தை உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கணும். சைவ பாடசாலைகளை உருவாக்கி இருக்கணும். சரியா? இந்து கல்லூரி, கொக்கு விருந்து கல்லூரி, கருணகர் இந்து கல்லூரி, வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி எல்லாம் இந்த சைவ வழிபாடு சபையாக உருவாக்கப்பட்டது. மற்ற பரீட்சை நடத்துகிறது. இந்து சாதனம் என்ற பத்திரிகையை வெளியிடுறது. சரியா? பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற வறிய மாணவர்களுக்கு நிதி உதவி செய்கிறது. சரியா? இது போன்ற செயற்பாடுகள் செய்கிறவை. அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து திரௌபதி அம்மனை பற்றி. சரியா? திரௌபதி அம்மனை பார்ப்போம் நாங்கள். இந்த திரௌபதி வந்து நாட்டார் பெண் தெய்வம். இவா வந்து மகா இதிகாசத்தின் நாயகி என்று சொல்கிறது. பாஞ்சால மன்னன் புத்திரப்பேறு வேண்டி யாகம் செய்யக்க ஜாகாக்கினியில் தோன்றியவா. பஞ்ச பாண்டவற்ற மனைவி. துரியோதனன் முதலானவர்கள் தன்னை அநீதியான முறையிலே அவமானப்படுத்த முயன்ற போது வெகுண்டு நீதி கேட்டவா. தெய்வத்தின் துணையால் தன் மானத்தை தானே காத்து கொண்டவா. சரியா? ரைட். அப்போ திரௌபதி அம்மன் வழிபாடு வந்து கிழக்கு மட்டக்கிளப்பில் இருக்குது. மட்டக்கிளப்பு அம்பார மாவட்டங்களில் இருக்குது, புத்தளத்தில் இருக்குது. சரியா? ரைட். இது போன்ற திரௌபதி அம்மனை பற்றி நீங்கள் எழுதி கொள்ளலாம். பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் சிறப்பானது. அந்த ஆலயத்தை பற்றி தாதம் கல்வெட்டில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். மற்றது உடப்பில், புத்தளத்தில் உடப்பில் ஒரு திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்குது. சரியா? ரைட். அப்போ இது இப்போ நீங்கள் இதில் இதை பற்றி இப்போ திரௌபதி அம்மன் ஆலயத்தை பற்றி 10 விடயங்கள் நீங்கள் எழுதலாம். இப்போ காலக்கணிப்பு என்ன? காலத்தை கணிக்கிறதுக்கு சூரியன் சந்திரன் கோள்கள் எல்லாம் உதவி செய்யும். பஞ்சாங்கத்தில் வந்து 5 இருக்கும். என்ன? வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம் உண்டு. பஞ்சாங்கம் வந்து முதல் பஞ்சாங்கம் குப்தர் காலத்தில் ஆரியப்பட்டதால் எழுதப்பட்டது. இந்த கால அலகுகள் என்ன? காலக்கணிப்பு. கால அலகில் மிகப்பெரியது வந்து ஆண்டுன்னு சொல்லுவோம். ஆண்டு வந்து 60 இருக்குது. என்ன? ஓ, அப்போ ரைட். அப்போ ஆண்டுகள் அக்ஷய என்ன? ஆண்டுகளின் பேர்கள் போட்டால் அக்ஷய பிரபவம். இப்போ என்ன ஆண்டுகளின் பேர்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து சுபகிரது வருடம் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ மாதம், அதே போல் மாதமும் இருக்குது. மாதம் வந்து 12 ராசின்ற பேரிலையும் மாதத்தை அழைச்சிருக்கிறேன். வேரம் வந்து நவகிரகத்தில் ராகுவையும் கேதுவையும் விட்டுட்டு ஏனைய சூரியனை நடுநாயமாக கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடியுது. திதிகள் வந்து 30 இருக்குது. வளர்புறை திதி 15, தேய்புற திதி 15. கரணத்தில் வந்து பாருங்கள், திதியை முற்பாதி பிற்பாதி என்று பிரிக்கிறார். கரணங்கள் வந்து 30, நட்சத்திரம் 27, யோகமும் 27, ராசி வந்து 12. பஞ்சாங்கம் நாங்களும் கூட சுபகாரியம் மங்கள அமங்கல காரியங்களை பார்க்குறதுக்கு பஞ்சாங்கத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரியா? அப்போ இப்படி நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, சிறு குறிப்புக்கு வந்து 5 வரும். ஒரு சிறு குறிப்புக்கு 5. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்?
அஞ்சண்டா 10 பாயிண்ட்ஸ் உண்டாலும் எழுத வேணும், மிக சரியான பாயிண்ட்ஸாக எழுத வேணும். சரியா விளையாள்? அப்போ உங்களுக்கு இன்றைக்கு இந்த வினாத்தாள் உண்டு செய்திருக்கிறேன். இந்த வினாத்தாள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற வகையில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.